கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2022 வருஷத்திலும் கூட இந்த பிப்ரவரி மாதத்தை காணும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். கடந்த மாதம் தேவன் நம்மை கண்மணி போல காத்து வந்தார். ஒரே ஒரு பாடலை மாத்திரம் நாம் பாடி இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த செய்தியை நாம் கேட்க போகிறோம். சேர்ந்து பாடும் அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவருடைய நித்திய புயங்கள் உன் ஆதாரம். சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆமென்.
நன்றி செலுத்துகிறோம். நாம மாத்திரம் உயர்த்தப்பட்டோம், நாம மாத்திரம் மகிமைப்படுத்தப்பட்டோம். உமக்கே சகல துதியும் கனத்தை நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2022 வருஷத்திலும் 2 மாதத்திலே வருவதற்கு, இந்த மாதத்தை பார்ப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த மாதத்திலே நாம் பார்க்க போகிற வாக்குத்தத்த வார்த்தை என்னவென்று சொன்னால், பிரசங்கி புஸ்தகம் 7:8. பிரசங்கி புஸ்தகம் 7:8 வாசிக்கலாம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். இன்னொரு முறை வாசிக்கலாம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்து இந்த புதியதோர் மாதத்திற்குள்ளாக எங்களை கொண்டு வந்ததற்காக நன்றி. விசேஷமாய் ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களோடு இடைப்பட வேண்டுமாய், எங்களோடு பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வார்த்தைகள் எங்களுக்கு வெளிப்படுத்தும், எங்களுடைய கண்களை திறந்தருளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஒரு ஓட்டப்பந்தய அந்த நிகழ்ச்சியை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், அந்த ஓட்டப்பந்தயத்திலே அநேகர் ஓடுவார்கள். எல்லாரும் ஓடுகிறது ஒரே ஒரு காரணம்தான், அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு காரணம்தான். இப்போ இந்த ஓட்டப்பந்தயத்தில் பல காரியங்கள் இருந்தாலும் அதிகமாக கவனிக்கப்படக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், அந்த முடிவு பகுதி. யார் ஜெயிக்கிறார்கள், யார் அந்த பந்தயத்தில் நல்லபடியாக ஓடி ஜெயித்திருக்கிறார்கள் என்பது தான், அந்த முடிவு தான் ரொம்ப முக்கியம். ஸோ எத்தனை பேர் ஓடினாங்கன்றதை விட, யாரெல்லாம் ஓடினாங்கன்றதை விட, எப்படி ஓடினாங்கன்றதை விட, எல்லாவற்றை விட முக்கியமானது இந்த முடிவு பகுதி தான். பிரியமானவர்களே, வேத புஸ்தகத்திலே இந்த முடிவை பற்றி நிறைய இடங்களிலே, ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை எல்லா இடங்களிலும் இந்த முடிவு அப்படின்ற காரியத்தை பற்றி வேதத்திலே அதிகமாக பேசப்பட்டிருக்கிறது. முடிவு, அந்த முடிவு தான் ரொம்ப முக்கியமானது. ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் உங்களுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஸோ இந்த முடிவை பற்றி அநேக இடங்களில் வேதத்திலே பேசப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், களைப்பின் நிமித்தமாக அல்லது ஓட முடியாததின் காரணத்தினால் அந்த ஓட்டப்பந்தயத்தை பாதியிலே நிறுத்தி விடுவார்கள். அவர்களுக்கு அந்த ஜெயித்த அந்த பதவியோ அந்த பரிசோ கிடைப்பதில்லை. அவர்களுக்கு அந்த முடிவுன்றதே அந்த விஷயமே அவங்களுக்கு கிடையாது. அவங்க முடிவு அந்த ஓட்டப்பந்தயத்தினோட பாதி தான். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓடிட்டு இருக்கும்போதே வேறு ட்ராக்கில் தெரியாமல் என்ன செஞ்சுருவாங்க, ஓடிடுவாங்க. இட்ஸ் நாட் மென்ட் ஃபார் தேம். அந்த ட்ராக் அவங்களுக்குரியதல்ல, ஆனால் அதில் அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகி என்ன செஞ்சுருவாங்க, ஓடிடுவாங்க சில நேரங்கள். ஸோ இப்படி பல தரப்பட்ட நிலையிலே ஓடுகிறவர்கள் இருக்கிறார்கள், பாதியில் நிறுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள், டிஸ்ட்ராக்ட் ஆகி விடுறவங்க இருக்கிறாங்க. ஆமென். ஆனால் உண்மையான வெற்றியாளன் என்ன செய்வான்னா, ஓடி அந்த ஓட்டப்பந்தயத்தை ஜெயத்தோடு என்ன செய்வான், முடிப்பான். அந்த முடிவைத்தான் இந்த உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தொடங்கின அநேக காரியங்களை இந்த மாதத்திலே முடிவுக்கு கொண்டு வர அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். உங்களுடைய விசுவாசத்தின் அளவு எவ்வளவோ அந்த அளவுக்கு தான் ஆண்டவரால் கிரியை செய்ய முடியும். இந்த வசனத்தை நீங்கள் அப்படியே உள்வாங்கி ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டும் என்று நீங்கள் உறுதியாக அவர் மேல் விசுவாசத்தோடு நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால், இந்த மாதத்தில் அந்த முடிவை அவர் கட்டளையிட அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆமென். பல வருஷங்களாக கிடைக்காத தீர்வுகளுக்கு, ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்களுக்கு ஆண்டவர் ஒரு முடிவை கட்டளையிட அவர் போதுமானவராக இருக்கிறார். நீதிமொழிகள் புஸ்தகம் 23:18 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 23:18 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை என்ன செய்யாது, வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நீங்கள் வேதத்தில் பார்க்கும்போது நீதிமானுக்கு மாத்திரமல்ல, துன்மார்க்கனுக்கும் முடிவு உண்டு என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமானுக்கு மாத்திரமல்ல, துன்மார்க்கனுக்கும் முடிவு இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 73 நீங்கள் வாசிக்கும் பொழுது, அங்கே ஆசாபின் சங்கீதத்தை நீங்கள் வாசிக்க முடியும். அந்த ஆசாபின் சங்கீதத்திலே
துன்மார்க்கனுடைய வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று பார்த்து இந்த ஆசாப் என்கிறதான இந்த தேவ மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப பொறாமப்படுறாரு. என்ன ஆண்டவரே, உமக்காக நீதியாய் வாழ்கிறவர்கள் வாழ்கிற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை விட இந்த துன்மார்க்கருடைய வாழ்க்கை இவ்வளவு சுகமாக இவ்வளவு சம்பிரமாய் இவ்வளவு நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்களே, மனுஷங்களுக்கு வர்ற எந்த பிரச்சனையும் இவங்களுக்கு வர்றதே இல்லை, இவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையை நினச்சே இவர் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கும்போது அவரே சொல்லிக்கிறாரு, இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேனானால் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். இந்த துன்மார்க்கனுடைய வாழ்க்கை என்னடா இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கே, இதை எப்படியாவது தெரிஞ்சுக்கணுமே, என்ன தான் உள்ளே இருக்குது, முடிவு எப்படி தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாக இருந்தது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்கள், எல்லா மனுஷர்களுடைய முடிவும் பரிசுத்த ஸ்தலத்தில் தான் இருக்குது. ஆமென். இந்த தேவ மனுஷனை பாருங்கள், எங்கே போய் முடிவை பார்த்தாராம், தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து. எல்லா மனுஷருடைய முடிவுகளும் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே தான் இருக்குது. துன்மார்க்கனுடைய முடிவாக இருந்தாலும் சரி, நீதிமானுடைய முடிவாக இருந்தாலும் சரி, ஆமென், எல்லாரோட முடிவும் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் இருக்குது. அங்கே போய் அந்த முடிவை பார்க்குறாரு. அந்த முடிவு என்ன தெரியுமா, 18 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நிச்சயமாகவே நீர் அவர்களை சருக்களான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழப்பண்ணுகிறீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கனுடைய வாழ்க்கையில் முடிவை பார்த்தீங்களா, அவர்களை எப்படிப்பட்ட இடத்துல நிறுத்துறாராம், சருக்களான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் அவர்களை விழப்பண்ணுகிறாராம். ஆனால் நீதிமானுடைய முடிவு அப்படிப்பட்டதல்ல. அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். சங்கீதம் 37 வசனத்தை வாசிக்கலாம். நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். ஹாலேலூயா. ஆமென். நீதிமானுடைய முடிவு சமாதானம். உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக நீதி உள்ள வாழ்க்கையாக இருக்குமே என்று சொன்னால் உங்களுடைய முடிவு சமாதானமே. உங்களுக்கு கண்ணீர் முடிவு அல்ல, உங்களுக்கு சருக்களான இடங்கள் முடிவு அல்ல, தோல்வி உங்களுடைய முடிவு அல்ல, உங்களுடைய முடிவு சமாதானம். ஹாலேலூயா. ஆனால் இந்த சமாதானமான முடிவை பெற்றுக்கொள்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, பிரசங்கி புஸ்தகத்தில் வாசித்தோம் பாருங்கள், அதே வசனம், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். அவசரப்பட வேணாம், ஏன்னா நம்முடைய முடிவு ஆண்டவருடைய கரங்கள் இருக்கிறதுனால நம்ம அவசரப்படணும் அவசியம் இல்லை. அதனால் பெருமையுள்ளவன் அவசரப்படுவான், ஆனால் பொறுமையுள்ளவன் என்ன செய்ய மாட்டான், அவசரப்பட மாட்டான். அதான் பொறுமையுள்ளவன் உத்தமன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏமே, நீதிமொழிகள் 24:20 வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை, துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கனுக்கு நல்ல முடிவே இல்லை. ஏமே, நான் மரித்ததுக்கு அப்புறம் பேசலை, இந்த பூமியில் இருக்கும்போதே நான் சொல்கிறேன், துன்மார்க்கனுக்கு நல்ல முடிவு இல்லை. ஏமேன். அவன் துன்மார்க்கனுடைய விளக்கு என்ன செய்யுமா, அணைஞ்சு போயிடும் அப்படின்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரியாக சங்கீதம் 73 சங்கீதத்தில் 73 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் என்ன செய்வீர், ஏற்றுக்கொள்வீர். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே அப்படின்னு சொன்னால் நம்ம இறந்து போனதுக்கப்புறம் இல்லை, முடிவு அப்படின்னு சொன்னால் நான் சொன்னேன், ஒரு காரியத்தில் நம்ம ஜெயிக்கிற அந்த நேரம் அதுதான் முடிவு. அந்த முடிவில் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். அது வரைக்கும் நம்ம எப்படி நடக்கணுமா, அவருடைய ஆலோசனையின்படி நாம் நடக்க வேண்டும். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆலோசனை எதிர்பாருங்க. இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆலோசனையை நாம் எதிர்பார்க்க வேண்டும். எதிர்பார்த்து அந்த எதிர்பார்த்து அப்படியே நடந்துட்டு இருக்கும்போது அந்த முடிவில் ஆண்டவர் என்ன செய்வார், நம்மை மகிமையிலே ஏற்றுக்கொள்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த ஒரு வசனம் வாசிக்கலாம். ஆபகூக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2:3 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். விளங்கும்னா வெளிப்படும், வெளியரங்கமாகும்,
பாருங்க, ஆண்டவரோட அற்புதங்கள்லாம் வெளியரங்கமாகிற நேரம் எப்ப? முடிவு. அந்த முடிவில் தான் அது வெளியரங்கமாகும், வெளிப்படும். அது பொய் சொல்லாது. இந்த தரிசனமானது பொய் சொல்லவே பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமென். ஸோ இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு முடிவை பார்க்கிறதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. பல நாட்களாக நீங்கள் விதைத்த, நீங்கள் வேலை செய்த, நீங்கள் பிரயாசப்பட்ட அந்த பலனை பார்க்கிறதற்கு தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆமென். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த 2022 பிப்ரவரி மாதத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்திலே ஆண்டவரே நாங்கள் கேட்ட அந்த வசனத்தின்படி ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது என்கிற அந்த வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே நாங்கள் பிரயாசப்பட்ட காரியங்களுடைய முடிவை பார்க்கிறதற்கு தேவன் இரக்கம் பாராட்டி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தில் எங்களுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த முடிவுகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, ஏதோ பிரசங்கமாக நாங்கள் கேட்கிறதற்காக அல்ல ஆண்டவர், இந்த மாதத்திலே ஆண்டவர் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை பற்றி கொண்டு ஆண்டவரே அதை நாங்கள் பார்க்கிறதற்கு, எங்களுடைய சொந்த கண்களினால் நாங்கள் பார்க்கிறதற்கு தேவன் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி என்று எழுதப்பட்டிருக்கிறதே, உம்முடைய ஆலோசனையின்படி எங்களை நடத்துவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன்.